அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி நான்காம் நாள். அசுரர்களை அழிக்க வந்தவன் மகிஷனுடன் சண்டை. நவராத்திரி நான்காம் நாளான இன்று துவங்கி ஆறாம் நாள் வரை மகாலட்சுமியின் தோற்றம் துதிக்கப்படுகிறது. இந்த மூன்று நாட்களும் மகாலட்சுமியின் திரு அவதாரம் பற்றிய புராண கதைகள், தேவி பாகவதம், தேவி மகாத்மியம் போன்றவற்றை பாராயணம் செய்வது மிகவும் சுபிட்சம் உண்டாகும். மகாலட்சுமியின் தோற்றம் பற்றி பாகவதத்தில் விரிவாக குறிப்பிட்டுள்ளது. ஒரு முறை துர்வாரியின் சாபத்தால் தேவேந்திரன் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்தனர். தேவலோக செல்வங்கள் யாவும் மறைந்தன. தேவலோக ஐஸ்வர்யங்களுக்கு ஆதாரமான ஸ்வர்க்கலட்சுமியும் அங்கிருந்து வெளியேறினாள். இதை அடுத்து தேவர்கள் தாம் இழந்த இளமை, ஆயுள், செல்வங்கள் ஆகியவற்றை மீட்டு தருமாறு மகாவிஷ்ணுவிடம் கோரினர். அவர், நீங்கள் பார்க்கடலை கடைந்தால் அதில் கிடைக்கும் அமிர்தம் உங்களுக்கு நிரந்தர இளமையும் மரணமில்லா பெருவாழ்வும் அளிக்கும். மேலும் பார்க்கடலில் தோன்றும் மகாலட்சுமி உங்களுக்கு சகல செல்வங்களையும் அளிப்பாள் என்று ஆசியளித்தார் மகாவிஷ்ணு. அதையடுத்து அசுரர்கள் உதவியுடன் தேவர்கள் வாசுகி பாம்பை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைய துவங்கினர். வாசுகி வழி தாங்காமல் நஞ்சை உமிழ கடலில் முதலில் ஆழகால விஷம் தோன்றியது. அனைவரும் சிவனாரை வேண்ட அவர் விஷத்தை அருந்தி தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாற்றினார். அந்த நஞ்சை சிவபெருமானின் தொண்டையிலேயே நிறுத்தி அவரை காத்தாள் பார்வதி தேவி. பின் பார்க்கடலிலிருந்து கதுஸ்துபம், உச்சை சிரவஸ், ஐராவதம், கற்பகத்தரு உள்ளிட்ட பல அபூர்வமான வஸ்துக்களும் ஜந்துகளும் தோன்றின. முடிவில் ஒளிமயமான ரூப லாவண்யத்துடன் தேவி மகாலட்சுமி தோன்றினாள். அவர் யோக நித்திரையில் இருந்த மகாவிஷ்ணுவின் பாதங்களை சரணடைந்தாள் என்று பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. தேவர்கள் மகாலட்சுமியை சரணடைய அவனிடமிருந்து வெளிப்பட்ட ஸ்வர்க்கலட்சுமி மீண்டும் தேவலோகத்தை அடைந்தாள். அதனால் அங்கு மீண்டும் தெய்வீக செல்வங்கள் நிறைந்து ஒளி வீசியது. அஷ்டதீபாலகர்களில் ஒருவரான குபேரனுக்கு தேவலோக செல்வங்களை பாதுகாத்து தகுதியானவர்களுக்கு வழங்கும் அதிகாரம் தரப்பட்டது. அப்படி மகாலட்சுமி கடாட்சம் பெற்றவர்களுக்கு நவநிதிகள் வழங்குகிறார் குபேரன். மகாலட்சுமி கடாட்சம் கிடைத்தால் உலகியல் செல்வங்கள் மட்டுமின்றி மனித வாழ்க்கைக்கு தேவையான எட்டு வகை செல்வங்களையும் அளிப்பவன் என்று பிரம்மவர்த்த புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிஷனை அழிக்க எடுத்த அவதாரத்தில் நான்காம் நாள் லட்சுமிபாய் தோன்றினாள் துர்க்கை. பூஜைக்கு வைக்க வேண்டிய பூக்கள் செந்தாமரை, ரோஜா மற்றும் ஜாதிமல்லி. நான்காம் நாள் ஸ்லோகம் சொல்லி வணங்க வேண்டும். நைவேத்தியமாக தயிர் சாதம், அவலகேசரி, பால் பாயாசம், கற்கண்டு பொங்கல், கதம்ப சாதம், உளுந்து வடை, பட்டாணி சுண்டல் போன்றவற்றை இட்டு நெய்வைத்தியம் படைக்க வேண்டும். நன்றி.